ஏண்டா ஒரு மாலை ஒரு சாலு போட்டு என்ன ஏமாத்திட்டு போயிடான்டா, அடமான வச்சு குத்தான்டா. என் வேலையை விட்டு அவங்களுக்கு காசு வாங்கி குத்தேன். குமரசன் கோபாலுக்கா திரும்பி இருக்காரு தம்பி, கொஞ்சம் திரும்பா. மேல கை வைக்கிறீங்க. இவன் மேல கை வைக்கணும். என்னங்கடா மேல கை வைக்கிறீங்க? டேய் ஒழுங்கா காசு தரியா இல்ல அடி வாங்குறியா? ஏம்பா என்னங்கப்பா உங்களுக்கு சீப் கெஸ்ட் ஏற்பாடு பண்ண இவ்வளவு சீப்பா பண்றீங்க? என்ன சீப் கெஸ்ட்? நேத்து நான் நேரு ஷெட்டி அந்த போய் காத்துக்கிட்டு இருந்தமே, அங்க யாரா உங்களை பாச வந்து? அவன் வீட்டுக்காரன் தான். டேய் இன்னைக்கு தானே பங்கன், வாங்கடா கூட்டு போறா, வாங்கடா வாங்கடா. பாத்தீங்களா பேனர? ஆரம்பிச்சல மாட்டத்தை பொங்கல் பொங்கல் பணமட்ட பொங்கல் பரம்பர தமிழனோட பொங்கல், இது பாரம்பரிய தமிழனோட பொங்கல். ஹாய் செங்கல் செங்கல் வீடு கட்ட செங்கல், சிங்கல் பசங்க இப்போ மிங்கல், சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் திங்கல். வாசனை வாசனை வாசலில் பூசனே, பாண்டி பயல உனக்கு என்னடா தம்பி யோசனை. வாசனை வாசனை வாசலில் பூசனே, பாண்டி பயல உனக்கு என்னடா தம்பி யோசனை, என்ன தம்பி யோசனை. பொங்கல் பொங்கல் பணமட்ட பொங்கல் பாரம்பரிய தமிழனோட பொங்கல், இது பரம்பரை தமிழனோட பொங்கல். ஹாய் பொங்க வச்சோம் பொங்கல், செங்கரும்பு வெட்டி வச்சு படையிலிட்டோம் பொங்கல், மிடுக்கு நடையில பல பழக்கம் உடையில பண வெள்ள இனிப்புல பச்சரிசி ருசியில தை பொறந்தாச்சு தரமான பொங்கல், மஞ்ச கிழங்கு வச்ச பணமட்ட பொங்கல், தை பொறந்தாச்சு தரமான பொங்கல், மஞ்ச கிழங்கு வச்ச பணமட்ட பொங்கல். வாசனை வாசனை வாசலில பூசனை, பாண்டி பயல உனக்கு என்னடா தம்பி யோசனை. வாசனை வாசனை வாசலில பூசனை, பாண்டி பயல உனக்கு என்ன தம்பி யோசனை, என்ன தம்பி யோசனை. பொங்கல் பொங்கல் பணமட்ட பொங்கல் பாரம்பரிய தமிழனோட பொங்கல், இது பரம்பரை தமிழனோட பொங்கல்.
அம்மனுக்கு பணமட்ட பொங்கலு, உதிக்கும் வெயிலில கொதி கொதிக்கும் பொங்கலு. ராசுக்கு கொட்டாங்குச்சி பொங்கலு, நம்மாலு வைக்கிறான் கொட்டாயில பொங்கலு. அன்வாசம் வீசுகின்ற மனமனக்கும் பொங்கலு, கொண்டாடி ரசிக்கிறோம் ஒன்னா கூடி பொங்கலு. அன்வாசம் வீசுகின்ற மனமனக்கும் பொங்கலு, கொண்டாடி ரசிக்கிறோம் ஒன்னா கூடி பொங்கலு. வாசனை வாசனை வாசலில பூசனை, பாண்டி பயில உனக்கு இன்னா தம்பி யோசனை, இன்னட தம்பி யோசனை. பொங்கல் பொங்கலு, பணமட்ட பொங்கலு, பாரம்பரிய தமிழனோட பொங்கலு, இது பரம்பரை தமிழனோட பொங்கலு. பொங்கலு பொங்கலு பொங்கலோ பொங்கலு, பொங்கலு பொங்கலு பொங்கலோ பொங்கலு, பொங்கலு பொங்கலு பொங்கலோ பொங்கலு, பொங்கலு பொங்கலு பொங்கலோ பொங்கலு, பொங்கலோ பொங்கல். சேலைகளும் வேட்டி வாங்க காத்திருக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் மேடை அருகே வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க பாருங்கள். வணக்கங்க, நான் சென்னை திருவச்சூர்ல வந்திருக்கேன். நாங்கள் குன்றத்தூருக்கு இப்ப இடையில வந்திருக்கோம். எங்க பேரண்ட சேனல் ரொம்ப நல்லா பார்ப்போம், எங்களால இன்சியா இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம், ரெண்டு வாட்டி பார்க்கலாம், ஒரு ப்ரோக்ராம ஆறு ஏழு வாட்டி பார்த்தா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவன் தொல்லைக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏன்னா இதை தேடிங்க, நான் இந்த சேனல்ல நம்பர் தெரியாது, எங்க இருக்காங்க தேடும் போது ஒரு ப்ரோக்ராம் இவங்க ஏரியில பண்ணாங்க ரெண்டு வாட்டி. அதுலேருந்து நான் அதை கிட்ட டைவர்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் வந்திருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில இவங்க ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க பார்ட்டிங், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன படம் குறும்படம் வந்து காரக்குடியிலேருந்து ஒரு பையன் வந்த மாதிரி வேலையில இருந்து தேடிட்டு, அது மெசேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப மனசில் நின்னது வந்து ஏடிஎம் கார்டு. இன்னைக்கு நம்ம பொழுதுபோக்கு ஏதோ ஒரு சிரிப்புக்காக பார்க்குறோம்னாத இதை சிந்திக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அதாவது வயசானவங்க கையில் ஏடிஎம் கார்டு கொடுத்தா எப்படி திருடுவாங்க, இது ஒரு கிராமத்துக்குள்ள இவ்வளோ அழகாக எந்த மேக்கப் இல்லாமல் எந்த அல்டாப் இல்லாமல் நான் பார்த்த ஒருத்தருட்டையும் சந்தோஷமும் நிறைய மெசேஜ் வந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுனால தேடி நான் வந்தேன். ஆட்டோலேயே வந்துட்டு நான் வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்து தான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க இங்கே, ஆனால் தேடி வந்தேன். இவ்வளோ கிராமத்தில் நான் பார்த்த ஒரு ஒரு க்ஷணத்துலையும் எல்லாரும் போது சிரிப்பை பார்த்தேன். உண்மையாலுமே பொய் இல்லாத சிரிப்பு உங்கள் எல்லார்கிட்டையுமே இருக்குது. நான் ஃப்ளாட்டில் வாழ்ந்தவன், நல்லா இருந்தவங்க, ஏன்னா எங்ககிட்ட இந்த சிரிப்பு இல்லை. இந்த சந்தோஷத்தை நான் சந்தோஷத்தாக தான் வந்தேன், அது இங்கே இல்லை. ஆனால் இங்கே வந்து ரொம்ப சிரிப்பையும் சந்தோஷம் இங்கே தான் நான் பார்த்தேன். இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். மன நிறைவோடு இப்போ நான் போகிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்தது, இங்கே இருக்க இந்த நடித்தவங்க அத்தனை பேருமே எனக்கு கொடுத்தது. திருப்பதிக்கு போக முடியாதவங்க கூட எங்கள் சேனலில் திருப்பதி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்றது நான் அவரும் அவங்க ஒய்ஃபுடைய ப்ரோக்ராமையும் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல அப்பாவாக இருந்தவர் இல்லை, இவர் ஒரு இவருடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகாக பண்ணுவார், அவர் சிரிக்கவே மாட்டார். இப்போ ஒரு நேற்றுக்கே முன்னாள் ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவரை மாலை போட்டு வருவார். அப்ப கேட்பாங்க, நீங்க என்ன சினிமால போறீங்களா இல்ல அரசியல் வரையான? ஐயோ, பிச்சை கூட ஏதோ சொல்லுவாரு இவரு, பிச்சை தான் எடுப்பேன், அரசியலுக்கு வரமாட்டேன்னா. இது ஷோ, இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஷோ வந்து அழகா பேசுவாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுவாரு. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த சின்ன கருத்தை வந்து பிரம்மாண்டமான விஷயம், இது சாதாரண விஷயம் தான், நான் பிச்சை கூட எடுப்பேன், அரசியலுக்கு போக மாட்டேன்னு சொன்னது. இதை மாதிரி நுணுக்கமா இதை நான் டைரக்டரையும் நான் பாராட்டணும், அந்த ரைட்டரையும் பாராட்டணும். இதெல்லாம் மேலே
இவ்வளவு சிறு வயசுல இவ்வளவு நல்ல ப்ரோக்ராம் எடுத்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை இருக்காரு பாருங்க அப்பா, அவர் தான் நல்ல அப்பா ரோல, ரொம்ப அழகா நடிப்பாரு. அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்லா நடிப்பாங்க. அந்த அம்மா கொய்யாக்கா வித்து தான் ஒரு சீன்ல வருவாங்க, அந்த அம்மாவும் நல்லா நடிப்பு. அப்புறம் இவங்களுடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ஒரு சின்ன சின்ன பசங்க டிக்டாக் பாட்டு, இதோ அந்த தம்பி அந்த தம்பி இந்த தம்பி, இதெல்லாம் நேர்ல பார்க்கும் போது என்ன மாதிரி தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா கடவுள் கோயிலில் போனால் சந்தோஷம் கிடைக்கும்வாங்க, ஆனால் இந்த சின்ன கிராமத்துக்குள்ள இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கும்போது நாங்களும் இந்த ஊர்லேயே இருந்துடலாமான்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமான மக்களை, வெள்ளாந்தியான மக்களை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா சென்னை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சு கிடையாது, பெருமையும் பண தீவிரம் தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே சந்தோஷமும் அன்பையும் நான் இங்கே ஒரு ஒரு முகத்திலையும் அந்த குடும்பத்தில் பாசத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த சந்தோஷம் நான் பங்கு பெறறதுக்கும் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். உங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம். வாங்க 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 போயிடுங்க. வேட்டி சட்டை இவருக்கு, ராஜகுமார் வாங்க, ஒருத்தர் கொஞ்சம் ஸ்டேஜ் கீழே வாங்கிடுங்க. ஆமா, வாங்க, மேலே ஏற முடியுமா? நீங்க மேல வாங்க, நீ கூட வாங்கம்மா. அப்படியே போயிடுமா, அப்படியே போங்க. அவங்களுக்கு ஏற முடியல கொஞ்சம் அங்கே சாரி. மியூசிக்கல் சாரியில் வெற்றி பெற்ற இளவரசன் அவர்களுக்கு தாமஸ் அண்ணன் பரிசு வழங்குகிறார்கள். நன்றி. பணமட்ட யூச்சம் அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ராஜா பணமட்ட எம்பிடியா மட்டும்தான் அவ்வளோ அற்புதமாக மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க. இது இதுவே பெரிய ஒரு சாதனை தான். இதை யார் கையில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரர் கையில் கொடுக்கலாமா? விக்னேஸ்வரன் காத்தவராயன் ராஜா, இன்னைக்கு ஏதோ இருக்குது வீட்டில், அது மட்டும் உறுதி. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. அடுத்தபடியாக விக்னேஸ்வரன் மியூசிக்கல் சேர், மியூசிக் நன்றிக்கா, ஏதாவது பேசுறீங்களா? அடுத்த வருஷம் பந்து எறிதல் ஸ்டீபன் பயங்கரமா பலூன் ஊத்துன. நீயும் பலூன் மாதிரி தான் ஊத்தி அதை பத்தி பண்ணல. இப்போ வந்து சஞ்சனா, இந்த பிரைஸ் நீங்க கொடுக்குறீங்களா? வாடா போட்டோ விட்டுனே இருக்க பாரு, நீ வந்து கொடுவா. சஞ்சனா, இதான் சஞ்சனா. வாங்க. பார்த்து ஏறுங்க. பெரிய பாளையத்துல கேட்டேன், ஒரே ஒரு இதுக்கு 1500 ரூபாய் வாங்குறீங்களாம். அந்த செட்டிக்காரம்மா சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு கொடுங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏதாவது பேசுறீங்களா? வேணாங்களா?
ஐயோயோ பாவத்தை தருண் 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 என்ன பண்ணாரு, பலூன் ஊதி வச்சிட்டாரா? அடே பலூன்லாம் ஊதி அடிப்பியா நீ? இவருக்கு யாரை கொடுக்க வைக்கலாம்? வா நீ வா நீ வா, நீயும் பலூன் மாதிரி தான் ஊதிக்கிற, உன்னை வேடிக்கை வைக்க தேவனாதான் இருப்பான். வா 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 வா, கொடுங்க. 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் முதல் பரிசு ஜெயபிரியன், கொடுங்க அவருக்கு, கொடுங்க. அங்க பாருங்க, சரிங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன இவ்வளவு குள்ளமாக்குறீங்க, என்ன வயசு ஆகுது? 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் இரண்டாம் பரிசு அருள், 10 வயசு. அப்ப ஏமாத்திட்டீங்களா எங்களை? நான் 5 வயசு நினைச்சுதானே இது பண்ணேன். சரி ஓகே, போயிட்டு வாங்க. அடுத்த வருஷம் நல்லா ஓடணும்னா அதே மாதிரி ஹைட் ஆயிடுங்க, கொடுங்க. சொல்றீங்களா? குடுமா அடுத்த அண்ணே, நீங்க கொடுங்க. அக்கா வாங்கிட்டு போவாங்க. அக்கா இது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய பிரைஸ் வேற வச்சிருக்காங்க. ஐயோயோ ஐயோ. அடுத்து கபடி, கபடி போட்டி இரண்டாம் பரிசு. உங்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிற வீரர்களே. முதல் பரிசு டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் கல்திப்பேட்டை. உங்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். Sí.
பணமட்டை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் பாடல் ஒன்று நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடலை வந்து பாடியது இன்பக்கலியலாகிய நான் தான். அந்த பாடலை எழுதியவர் அண்ணன் முரசு முருகன் அவர்கள். அந்த பாடலுக்கு அருமையாக இசையமைத்து தந்தவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜயசங்கர் சார் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து வந்து பணமட்ட சேனலில் நான் ஒரு கேரக்டர் ரோலாகவும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பாடலும் பாடி கொடுத்துட்ருக்கேன். இந்த வாய்ப்பினை எனக்கு எங்களுக்கு வழங்கிய பணமட்டை ராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த சப்போர்ட்லாம் நிறைய கொடுக்குறீங்க, அதனால் உங்களுக்கும் வந்து கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த பணமட்டை யூடியூப் சேனலை பாருங்க, ரசிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்துல பணமட்டை சேனல்ல 5 ஆண்டு காலமா அந்த பணமட்டை சேனல் போயிட்டு இருக்கு. நான் இந்த சேனல்ல பார்த்துட்டு படத்தம் தான் ஏதோ வருது இந்த காமெடிலான்னு பார்த்தேன். ஆனா அது மாதிரி படத்தை விட அதிகமான காமெடிகள்லாம் ரசிக்கிற மாதிரி இந்த வட்டார வழக்கு, இந்த சென்னை வட்டார வழக்கு அழகா பேசியிருக்காங்க. மதுரை வட்டார வழக்கு, கோயம்புத்தூர் அது மாதிரி தனித்தனி வட்டார வழக்கு இருக்குது, நம்மளுக்கும் தனி வட்டார வழக்கு இருக்குது. இந்த வட்டார வழக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இந்த மக்களுக்கும் இந்த வரலாற்று பதிக்கிற மாதிரி இதை வந்து இந்த பதிக்கிறாங்க இந்த சேனல்ல இந்த காமெடிங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. நான் வந்து ஒரு காலத்துல உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். அதை தாண்டி பத்திரிக்கையாளர், 15 வருஷமா பத்திரிக்கையாளரா திருவள்ளூர் முரசுன்ற பத்திரிகையை நடத்திட்டு இருக்கேன். அதை நான் பத்திரிக்கையாளர் உதவிக்கிறதுக்கு தாண்டி ஒரு நடிகரா வந்து இந்த ராஜா இந்த பணமட்டை சேனல் மூலிமா எனக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. நான் பாடல் ஒரு 15 பாடல் 20 பாடல் மேலே நம்ம சேனலில் இவர் நம்ம கலையில் பாடிக்கிறாரு. சேனலில் நம்ம சேனலில் வந்து பணமட்டை சேனலில் வந்து முதல் பாடல் பொங்கல் பாடல் அருமையாக வந்திருக்குது. அந்த பொங்கல் பாடல் வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க அந்த பாடல். அதே போல் இந்த பணமட்டை சேனலை ஆதரவு கொடுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, பரப்பி விடுங்க. இந்த பணமட்டை சேனல் உலகம் முழுதும் பரவி இந்த பணமட்டை சேனலை வந்து முதலிடம் பெறணும், அந்த மாதிரி நம்மளுக்கு நீங்கள் பார்க்கணும், சென்றடையணும். அதுக்காக மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.